நீர் எனும் உரிமை தொடக்கத்தில் சாதியை அடிப்படையாக கொண்டு மறுக்கப்பட்டது. நீ இந்த குளத்தில் நீர் எடுக்க கூடாது என்று சொல்லி நீர் உரிமையை மறுத்தார்கள். தொடக்கத்தில் சாதியின்பால் மறுக்கப்பட்டு வந்த நீர் உரிமை இன்னைக்கு வர்க்கத்தின்பால் மறுக்கப்படுகிறது. பணம் இருப்பதற்குத்தான் நீர் என்கிற நிலையை நோக்கி இந்த உலகம் போய்கொண்டிருக்கிறது. எந்த நாட்டில் வேண்டுமானாலும் எந்த நிலத்தில் வேண்டுமானாலும் வறட்சி பஞ்சம் என்கிற செய்தியை கேள்விப்படாத. ஆனால் தமிழ்நாட்டில் வறட்சி பஞ்சம் செய்தியை ஒரு நாளும் கேள்விப்படக்கூடாது. ஏனென்றால் இங்கு மழை வளம் அதிகமாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் வறட்சியான மாவட்டம் எது என்று கேட்டால் ராமநாதபுரத்தை சொல்றோம். ராமநாதபுரத்தில் பெய்யக்கூடிய மழையில ஒரு விழுக்காடு கூட பெய்யாத அரபு தேசங்களான துபாய், கத்தார், ஓமன், குவைத், சவுதி அரேபியா இந்த நாடுகளில் தண்ணீர் தட்டுப்பாடு, தண்ணீர் பஞ்சம் இல்லை. சவுதி அரேபியாவில் ஆறே இல்லை. ஆறுகளே இல்லாத நாடு சவுதி அரேபியா. அந்த சவுதி அரேபியாவில் ஒரு மன்னன் தான் ஆள்றான். அந்த மன்னனுக்கு நீர் கிடைத்தால் போதும், அவன் குடும்பத்தாருக்கு கிடைச்சா போதும், உறவு கிடைச்சா போதும் நினைக்கல. எல்லாருக்கும் சாத்தியப்படுத்தினேன். துபாய்ங்கிற நாட்டில் மழைக்காலம் இல்லை. நம்ம ஊர்ல மழைக்காலம் பருவமழை போயுது. ஆனா அந்த காலத்துல அந்த நாட்டில் வந்து பருவமழை கிடையாது, மழைக்காலமே இல்லை. ஆனாலும் அங்க தண்ணீர் தட்டுப்பாடு, தண்ணீர் பஞ்சம் செய்திய கேள்விப்பட்டதில்லை. காரணம் என்ன? அங்க மன்னராட்சி முறை ஆண்டாலும் கூட மக்களுக்கான நீரை சாத்தியப்படுத்துற மழை வளம் இல்லையா? மழை வளம் இல்லாத போது கடல் வளத்தை பயன்படுத்தி நீரை சுத்திகரிச்சு தன் மக்கள் கொடுக்கிற. ஆனா இங்க மழை வளம் இருக்கிறது. நீங்க சிந்திச்சு பாருங்க, ஒட்டுமொத்த பூமி பந்தோட சராசரி மழைப்பொழிவு ஆண்டொன்றுக்கு 800 மில்லிமீட்டர். ஆனா தமிழ்நாட்டின் சராசரி மழைப்பொழிவு ஆண்டொன்றுக்கு 950 மில்லிமீட்டர். உலகத்தின் சராசரி மழைப்பொழிவை விட தமிழ்நாட்டின் சராசரி மழைப்பொழிவு அதிகம். அவ்வளவு மழை வளம் பொழிந்தாலும் கூட இங்க தேக்கி வைக்க, அதை சேமித்து வைக்க ஆட்சியாளர்களுக்கு எந்தவித அக்கறையோ நோக்கமோ இல்லை. காவிரி தென்பண்ணை பாலாறு தமிழ் கண்டதொரு வையை புறநதி என மேவியாறு போலவோட திருமணி செழித்த தமிழ்நாடுங்கிறான் பாரதி. அவன் பொருளை என்று குறிப்பிட்டது தாமிரபரணியத்தான். ஜீவநதி, வட்டாத ஜீவநதி தாமிரபரணி. தமிழ்நாட்டில் 30க்கும் மேற்பட்ட ஆறுகள் இருக்கிறது. அத்தனை ஆறுகளும் தமிழ்நாட்டை வளப்படுத்தியது. ஆனால் எத்தனை ஆறு இருந்தும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் வறட்சி பஞ்சம். அதிமுகவுடைய ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டில் 28 மாவட்டங்களை வறட்சி மாவட்டமா இருக்கிறான். ஏன்? மழை பொழியுது, ஒவ்வொரு ஆண்டு மழை பொழியுது. பெய்யக்கூடிய மழையை தேக்கி வைக்க எந்த திட்டமும் இல்லை. மன்னர்கள் ஆண்டார்கள் நாட்டை. மன்னராட்சி காலத்தில் சேசிப் இல்லை, டிராக்டர் இல்லை, பொக்களன் இல்லை, லாரி இல்லை, எந்த கனரக வாகனங்களோ எந்திரங்களோ இல்லை. வெறும் மண்வெட்டியும் கடப்பாறையும் தான். மண்வெட்டியின் கடப்பாறையும் கொண்டு ஏரிகளை வெட்டினா, குளங்களை வெட்டினா, ஆறுகளை பராமரிச்சா, அந்த ஏரிகளை எல்லாம் சங்கிலி தொடர்போல் நினைச்சா மக்களின் நீர் தாகத்தை போக்குன. அன்னைக்கு புலவர் பாடுறேன், ஒரு மன்னன் அறம் பொருள் இன்பம் என்ற மூன்றையும் பெற வேண்டும் என்றால் நீரை சேமிக்கணும். அவன் சொன்னது போலவே நீரை சேமித்து கொடுத்தார்கள். அதன் விளைவாக காவிரியை சோழ மன்னன் கொண்டாடினான். வான் பொய்ப்பினும் தான் பொய்யா காவிரின்னா, அந்த வானமே பொய்த்தால் கூட காவிரி பொய்க்க மாட்டான். அதே போல பாண்டிய மன்னர்கள் வைகையை கொண்டாடினான். அப்படி மன்னராட்சி காலத்தில் கூட இந்த நதிகள் சேதாரம் இல்லாது இருந்தது. ஆனால் மக்களாட்சி காலத்தில் எந்தவித கவலையும் அக்கறையும் இல்லாது நீர்வளத்தை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். எப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள் நம்ம போட்டிருக்கோம்?